தேகத்தின் தன்மையை பற்றி பேசும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தேகம் கத்தி ஓடு கை ஓடுமே தவிர பிடிபடாது. அப்ப இந்த தேகம் பரு உடம்பாகி, பரு உடம்புனா பருத்த உடம்பு, பார்ப்பதற்கு தோற்றமாக உடம்பு கூடிய தூள தேகம். பரு உடம்பு நுண்ணுடம்பாகும். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பரு உடம்பாகிய இந்த தேகம் கரைந்து, அது தேகம் கரைய 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 ஜோதி உடம்பாகும், அப்ப நுண்ணுடம்பாகும். அவர்கள் என்ன செய்தார்கள், பரு உடம்பு இந்த தேகமான இந்த தேக பாரம் குறையுது. பாரம் குறைந்த பின் அவர்கள் அணுவாக மாறுவார்கள். அணுவாக மாறி ஒரு கடுகுக்குள், ஒரு கடுகு தொலைத்து 9 கோடி பேர் இருப்பார்கள். ஐயா என்ன மேடம் இருக்கான்னு கேட்டான். புறுமத்தி அறிந்தவர்கள் சொல்றேன், இருந்தேன் ராப்பகல் அற்ற இடத்தே. ஒரு கடுகு தொலைத்து அதில் இருக்கிற வந்து உள்ளே இருக்கிற அந்த சோறு எடுத்துட்டு பருப்பு எடுத்துட்டு அந்த கழுகுக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்கான்னு கேட்டான். முத எவ்வளோ பேர் இருந்தீங்கன்னு கேட்டான். ஒரு ஒரு 1 கோடி பேர் தான். இன்னும் இடம் இருக்கான்னு கேட்டான். இன்னொரு 10 கோடி பேர் வரலான். 10 கோடி பேர் அந்த கழுகுக்குள்ளே போனாங்க. இன்னும் இடம் இருக்கான்னு கேட்டான். இடம் நெறிதல் வேணுமல்லவா, பூர்வமத்தி அறிந்தால் தானே, பூர்வமத்தி என்ற இடம் அறிந்தால் அந்த வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் எவ்வளோ பேர் தங்கிறான்னு கேட்டான். ஒரு கடுகு தொலைத்து அதில் பேர் 9 கோடி பேர் இருக்காங்க. இன்னும் எவ்வளோ பெரியா தங்கலான்னு கேட்டான். 100-10 லட்சம் கோடி பேர் தங்கலான். இந்த இடத்துலையா, இந்த கடுகுக்குள்ளவா, சின்ன இடமா இருக்கு உள்ளன்னா, இன்னும் 10 லட்சம் கோடி பேர் தங்கினாலும் இடம் இருக்குன்னா. அப்போ அவர்கள் எந்த இடத்தை அறிந்து கொண்டார்கள், இடம் நெறிதல் வேண்டுமல்லவா. புருமத்தி ஆகிய இடத்தை அறிந்து கொண்டதனால் தன் தேகத்தை பரு உடம்பை தோல் தூள தேகத்தை காணுகின்ற உடம்பை நுண்ணுடம்பாக்கி விட்டார்கள். அப்போ நுண்ணுடம்பாக்கக்கூடியவர்கள் தான் அந்த வாய்ப்பை பெற முடியும், அந்த மாதிரி ஒடுங்க முடியும், விரிய முடியும். விரிந்தால் அண்டமாக விரியலாம், ஒடுகலாம் நானுவாக ஒடுங்கலாம். அவனு மனிதன் நம்ப முடிதன் தான். அவர்கள் அப்பேற்பட்ட பரு உடம்பை நுண்ணுடம்பாக்கினார்கள். இதுக்கு என்ன உபாயனா, ஒன்றே ஒன்று பக்தி தான். இந்த வாய்ப்பை பெற்றவர்கள் 10ஆம் இடமாகிய புருவமத்தி அறிந்தவர், இடம் அறிந்தவர்கள், 10ஆம் வாசலாகிய 10ஆம் இடமாகிய புருவமத்தியை அறிந்தவர்கள் இந்த வாய்ப்பை பெறலாம். அப்போ அந்த அது மாதிரி உள்ளவர்கள் திருவடியை பற்றினால் நாமும் அந்த வாய்ப்பை பரு உடம்பு நீக்கி, பரு உடம்பு பருத்து உடம்பு தேகம் தூள தேகம், தோற்றமாகிய உடம்பை நீத்து நுண்ணுடம்பாக்கலாம். நுண்ணுடம்பு அழியாதது. அப்போ நுண்ணுடம்பாவு ஆவதற்கு ஒன்றே ஒன்று பக்தி, அதாவது ஞானிகள் திருவினர். அப்போ என்ன செய்கிறார்கள், பக்தி செலுத்துகிறான் இவன். திருமூலர், சட்டமுனி, போகர், சண்டிகேசர், சுப்பிரமணியர், தன்வந்திரி, இது போன்ற கடைகூட்டு மொழி போன்ற பெரிய பெரிய ஞானிகளை பூஜை செய்கிறான். பூஜை செய்யும்போது அவன் கேட்கிறான், நீ பெற்ற அந்த பேரின்பத்தை அடியன் பெற்றுக்கொள்ளவன் கேட்கிறான். அதுக்கு என்ன பொருள், நீ அறிந்த இடம், நீ அறிந்த இடத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.